ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செய்ய போகிறது புல்லட் ரைஸ் சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை எண்ணெய், பட்டை லவங்கம், பச்சை மிளகாய், வெங்காயம், நல்லா வதக்கணும். உப்பு, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். தக்காளி சேர்த்துக்கணும்ப்பா. நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ போட்டுக்கணும். சிக்கனை போட்டுக்கணும் இப்போ. சிக்கன் போட்டு நல்லா கிரேவி மாதிரி பண்ணிக்கணும். தனி மிளகாய் தூள் போட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கணும். இப்போ கொதிக்கிற அளவு மூடிக்கணும், மூடி வச்சுக்கணும். புதினா மேலே போட்டுக்கணும். வாசனைக்கும் செரிமானம் அடையிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கொதி வந்துடுச்சு.
புல்லட் ரைஸ் போடுறாங்க. இப்போ ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நார்மலில் எல்லாமே வந்து நெருப்பெல்லாம் கழிச்சு விட்டுடணும். இப்போ மூடிட்டு பாத்திரத்தை எடுத்து மூடிட்டு தம் போட்டுக்கணும். இப்போ தம்மெல்லாம் முடிஞ்சிருச்சு, 10 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். சுவையான புல்லட் ரைஸ் சிக்கன் பிரியாணி ரெடி. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, பாருங்கள் குழையாமல் சூப்பராக இருக்குது, பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா. இப்போ நல்லா கலரிக்கணும், கலரி அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிடணும். பாருங்கள் அடியே பிடிக்கல, பாருங்கள் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, பல பல பழன்னு இருக்குது. இப்போ ரைஸ் சூப்பராக இருக்குது, இப்போ பிரியாணி நல்லா கலக்கி